எல்ஷடாய் நிசி சர்வதேச ஊழியங்கள் வழங்கும் மறுரூபமாக்கும் மன்னா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. மறுரூபமாக்கும் மன்னா நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். என கண்மணி தேவனுடைய பிள்ளைகளே, தொலைக்காட்சி மூலியமாக, இன்டர்நெட் மூலமாக, யூடியூப் மூலமாக தேவனுடைய வார்த்தையை கேட்குற தேவனுடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்கிற ஒரே நோக்கத்திற்காகத்தான் இந்த நிகழ்ச்சியானது ஆண்டவராகிய தேவன் நடத்தி கொண்டிருக்கிறார். இந்த நல்ல நாளிலும் உங்களோடு கூட ஆணுடைய வசனத்தை தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட வேத வாக்கியம் யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 16 அதிகாரம். யோவான் சுவிசேஷம் 16:33 வசனத்தை நான் வாசிக்கிறேன். கவனிங்கள், யோவான் 16:33. என்னிடத்தில் உங்களுக்கு சமானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். என கண்மான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 33 ஆண்டுகள் அவர் இந்த உலகத்திலே ஊழியம் செய்தார். எத்தனையோ வார்த்தைகளை அவர் பேசினார், எத்தனையோ மக்களுக்கு அற்புதம் செய்தார், பிசாசின் பிடியிலிருந்து விடுதலையாக்கினார், நோயின் குடும்பிலிருந்து விடுதலை கொடுத்தார், பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த மக்களை விடுதலையாக்கினார், மரித்த அநேகரை கர்த்தர் உயிரோடு எழுப்பினார். எத்தனையோ நன்மைகளை செய்த தேவன், எத்தனையோ உபதேசங்களை சொன்ன தேவன், இந்த நாளிலே நமக்கு அவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தையிலிருந்து நாம் தியானிக்கும்படியாக பரிசுத்தாவினவர் நமக்கு உதவி செய்திருக்கிறார். என்ன வசனம் என்றால், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். உலகத்தில் நமக்கு உபத்திரவம் உண்டு என்று தேவன் சொல்லுகிறார். அந்த வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால், எப்போதுமே வேதாகமத்தில் கமா, செமிகோல், ஃபுல் ஸ்டாப் எல்லாவற்றையும் நாம் பார்க்க வேண்டும். எல்லாவற்றுக்கும் தேவன் அர்த்தத்தை வைத்திருக்கிறார். இங்கே உலகத்தில் உபத்திரவம் உண்டு அப்படின்னு சொல்லி ஃபுல் ஸ்டாப் வைக்கலை, அங்கே கமா சொல்லப்பட்டிருக்கிறது. அப்புறம் என்ன காரியம்னா, அது நமக்கு முடிவல்ல, உபத்திரவம் நமக்கு முடிவல்ல. இந்த கண்மணி தேவனுடைய பிள்ளைகளே, நமக்கு எது முடிவுனா, திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன், அதுதான் முடிவு. உபத்திரவம் தேவனுடைய பிள்ளைகளுக்கு வரலாம், ஆனால் அந்த உபத்திரவத்திலே தேவன் அவை அமிழ்த்துகிற கர்த்தரல்ல, அந்த உபத்திரவத்தின் ஊடாக நமக்கு வெற்றியை தருகிறவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. நான் கண்மணி தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நல்ல நாளிலும் உங்களோடு கூட ஒரு வெற்றியை குறித்து பேசும்படியாக ஆவினவர் அனுக்கிரகம் பண்ணியிருக்கிறார். நீங்கள் 2 கொரிந்தியர் புஸ்தகம் 2:14 வாசித்து பார்ப்பீர்களானால், அங்கே சொல்கிறார், கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி என்று சொல்கிறார். கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி. என கண்மணி தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய தேவன் தேவனுடைய பிள்ளைகளுக்கு தோல்வியை அவர் வைக்கவில்லை, மாறாக வெற்றியை வைத்திருக்கிறார். மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 16:18 இயேசு சொன்னார், இந்த கல்லின்மேலின் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை என்று சொன்னார். பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ளாத ஒன்று இருக்குமேனால், அது தேவன் தமது சுய இரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்ட தேவனுடைய திருச்சபை மட்டுமே. நமக்கு கர்த்தர் வெற்றியை வைத்திருக்கிறார். இன்றைக்கு அநேக பிள்ளைகள் தோல்வியுற்றவர்களாக மனம் உடைந்து மனம் கலங்கி இருக்காங்க. என கண்பானவர்களே, ஆவினவர் உங்களை நேசிக்கிறார், உங்களோடு கர்த்தர் பேசுகிறார். என கண்பான மகனே, மகளே, உனக்கு தோல்வி என்பது நிரந்தரமல்ல, வெற்றி தான் நிரந்தரம். எடுத்த காரியத்தில் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வெற்றியை தரப்போகிறார். அநேக வேலைகளில் அநேக எக்ஸாம் எழுதி நீங்கள் மனம் சோர்ந்து போயிருக்கீங்களா, கர்த்தர் இந்த செய்தி மூலம் உங்களோடு பேசுகிறார். உங்களுக்கு தேவன் வெற்றியை வைத்திருக்கிறார். கண்மணி தேவனுடைய பிள்ளைகளே, சாத்தானின் மீது ஒரு வெற்றியை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். நான் சொல்ல வருகிற காரியம் என்னவென்றால், தேவனுடைய பிள்ளைகள் வெற்றியை சுதந்திரிக்க வேண்டும். ஆண்டவர் அதைத்தான் விரும்புகிறார். அதற்கு என்ன செய்ய வேண்டுமென்றால், தேவன் நமக்கு வேதாகமத்தில் எழுதி கொடுத்திருக்கிற எல்லா சத்தியங்களையும் நாம் அறிந்து வைத்திருக்க வேண்டும். வேத வாக்கியங்களை சரியாய் அறிந்து கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். வேதாகமத்தை படித்து பார்த்தால், என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள் என்று சொல்கிறார்.
தேவனை பற்றுகிற அறிகிற அறிவு, ஆண்டவருடைய வார்த்தையை பற்றி அறிகிற அறிவு இல்லாதால் அவர்கள் தோற்று போகிறார்கள் என்று நாம் அர்த்தம் கொள்ளலாம். இப்போ ஏன் தோல்வி வருகிறது? தேவனுடைய வசனத்தை பற்றிய ஒரு அறிவு நமக்கு குறைவாக இருப்பதனால், கர்த்தரை பற்றி அறிகிற அறிவு நமக்கு குறைவாக இருப்பதனால் நாம் அநேக வேளைகளிலே நாம் தோற்று போகிறோம், தோல்வி அடைகிறோம். என கண்மணி தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நமக்கு சொல்கிறார், நான் உலகத்தை ஜெயித்தேன், திடன் கொள்ளுங்கள் என்று தேவன் சொல்கிறார். ஒரு வெற்றி பெற்ற தேவன் நம்மோடு இருக்கிறபடினாலே நமக்கும் கர்த்தர் வெற்றியை தருகிறார். இந்த பிசாசுக்கு தோல்வி உண்டு, நமக்கு கர்த்தர் வெற்றியை வைத்திருக்கிறார். ஒரு மூணு காரியத்தை மாத்திரம் இன்றைக்கு உங்களுக்கு நான் சொல்லி அவனுடைய ஆசீர்வாதத்துக்காக நான் ஜெபம் பண்ண இருக்கிறேன். என கண்மாணவர்களே, அநேகர் செய்வாங்க, அநேகர் நினைப்பாங்க, என் குடும்பத்துக்கு விரோதமாக அவங்க பிள்ளை செய்யணும் வச்சுட்டாங்க, இவங்க செய்வனை வச்சுட்டாங்க, என் குடும்பத்துக்கு என்னமோ இருக்குது, அசுத்தம் கிரியம் இருக்குது அப்படின்னு தாங்களே தாங்களே நினைத்து வீணான காரியங்களை குறித்து அவர்கள் குழம்பி போகிறாங்க. ஒன்றை அறிந்து கொள்ள வேண்டும், வேத வசனம் சொல்கிறது, யாக்கோவுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. ஒன்று யோவான் புஸ்தகம் 3:8 சொல்கிறது, பிசாசனுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். இந்த கண்மணி தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு ஏன் வெளிப்பட்டார்? பிசாசுடைய கிரியைகளை அழிக்கும்படியாக. உங்கள் குடும்பத்துக்கு விரோதமாக எந்த ஒரு சாத்தன் கிரியை செய்தாலும் அதை அழித்து உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கும்படியாகத்தான் ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார். நீங்கள் என்ன நினைக்கணும் அப்படின்னா, முதலாவது நம்முடைய வாழ்க்கையில் நாம் தேவன் எப்படி வைத்திருக்கிறார் என்கிற ஒரு காரியத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். கவனிங்க, சாத்தானுக்கும் தேவனுடைய பிள்ளைகளுக்கும் ஒரு மூன்று வித்தியாசத்தை இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லப்போகிறேன். என கண்மாணவர்களே, சாத்தான் எங்கே இருக்கிறான் அப்படின்னா, மத்திய ஆகாயத்தில் அவன் இருக்கிறான். நல்லா கவனிங்க, மத்திய ஆகாயத்தில் அவன் இருக்கிறான். ஆகியனால்தான் தானியல் ஜபிக்கும்போது ஜபத்துக்கு பதில் கொண்டு வந்த தூதனை அங்கே மத்திய ஆகாயத்தில் அவன் நிறுத்திவிட்டான். அதற்கு பின்பு மிகவும் உதவி செய்தனால் அவன் செய்தியை தானியலுக்கு கொண்டு வந்தான். இப்போ அவன் எங்கே இருக்கானா? மத்திய ஆகாயத்தில் இருக்கிறான். நாம் எங்கே இருக்கிறோம் அப்படின்னா, எபேசியர் புஸ்தகம் 2 நாம் உன்னதங்களிலே அவரோடு கூட இருக்கிறோம். நல்லா கவனிங்க, மொத்தம் 7 வானங்கள் உண்டு என்று வேத அறிஞர்கள் சொல்கிறார்கள். 7 வானங்கள் உண்டு என்று சொல்கிறார்கள். ஆண்டவர் எங்கே இருக்காரோ அங்கே நாம் இருக்கிறோம். ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன் கவனிங்கள். எபேசியருக்கு எழுதி நிருபம் 2:7 வசனத்தை வாசித்து பார்த்தால், நாம் எங்கே இருக்கிறோம் என்கிற ஒரு அறிவு நமக்கு வேண்டும். கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடு கூட உட்காரவும் செய்தார். இப்போ வந்து மத்திய ஆகாயத்தில் இருக்கான். ஏத்தபடி பார்த்தாலும் 3 வரைக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டேன் என்று பவுல் சொல்கிறார். இப்போ 3 அவனோட ஒருபடி மேலே தான் நாம் இருக்கிறோம். இந்த கண்மலை தேவனுடைய பிள்ளைகளை கவனிங்க, இருக்கிறதுல அவனோட உசந்து தான் நம்ம இருக்கிறோம். இந்த அறிவு நமக்கு வேணும். சாத்தானை விட கர்த்தனை உயரத்தில் வைத்திருக்கிறார் என்கிற ஒரு அறிவு நமக்கு வேணும். முதலாவது நாம் நன்றாய் அறிந்து கொள்ள வேண்டும். கண்மணி தேவனுடைய அவன் வந்து மத்தியாகத்தில் இருக்கான், நம்ம எங்கே இருக்கிறான்? அவனோட மேலே தான் கர்த்தனை வச்சிருக்கார். 1. 2 காரியம் என்னென்னா, நல்லா கவனிங்க, இங்கே லூக்காவின் புஸ்தகம் 10:19 வாசி பார்த்தீங்கன்னா, அங்கே ஆண்டவர் எப்படி சொல்வார்னா, இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சாத்தானின் சகல வலிமையை மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், அவர்கள் ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. இங்கே சாத்தானுக்கு ஒப்புமையாக என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, சர்ப்பம் தேள் என்று சொல்லப்பட்டிருக்கு. சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிப்பீர்கள். ஒரு ஊழியர் சொன்னார், சர்ப்பம் என்பது சாத்தான், தேள் என்பது சாத்தானின் தூதர்கள். அப்போது சாத்தானையும் அவனுடைய தூதர்களையும் எதுக்கு ஒப்பிட்டு இயேசு சொல்கிறார்னா, சர்ப்பத்துக்கும் தேளுக்கும். இந்த சர்ப்பமும் தேளுது என்னென்னா, ஊர்ந்து போகிற ஒரு பிராணி. அது ஊர்ந்து போகும், தேளும் ஊர்ந்து போகும், சர்ப்பமும் ஊர்ந்து போகும். அது ஊர்ந்து போகும், ஆனால் நாம் நடந்து போக ஓடுவதற்கு தேவன் நமக்கு கிருபை கொடுத்துருக்கிறார். அதாவது அப்படி நடவடிக்கையை பார்த்தீங்கன்னா, அது மெதுவாக போகும், அதால் எந்திரிச்சு நிற்க முடியாது, கீழே பார்த்தே போய்கிட்டு இருக்கும். என்றைக்குமே எந்த ஒரு மிருக ஜீவனாக இருந்தாலும் மனிதனை பார்த்த உடனே அது பயப்படத்தான் செய்யுமா? பாம்பை கண்டால் படையே நடுங்கும் என்று சொல்வாங்க. ஆனால் உண்மை என்னென்னா, ஒரு மனிதனை பார்த்தால் பாம்பு பயப்படத்தான் செய்யும். ஏனால் அதை மேற்கொள்வதற்கு மனிதனுக்கு அதிகாரம் இருக்கிறது. அப்போது அது ஊந்து போகக்கூடிய நிலைமையில் படைக்கப்பட்டது. நீங்கள் நானும் நடக்க
ஓடுகிற ஒரு நிலைமையிலே தேவன் நம்மை படுத்திருக்கார். பாருங்கள், முதலாவது ஸ்தானம் அவனுக்கு மத்திய ஆகாயம், நமக்கு அதை விட மேலே மூன்றாவானம் கர்த்தரோடு கூட இருக்கும். ரெண்டாவது அவன் ஊர்ந்து போகக்கூடியவன், நீங்கள் நானும் அதிவேகமாக செயல்படக்கூடியவர்கள். அதை நம்ம எல்லாம் அறிந்து கொள்ளணும். அடுத்து பாருங்கள் ஒரு காரியம் சொல்கிறாங்க, அவனிங்க சாத்தானுக்கு வந்து தோல்வி நியமிக்கப்பட்டிருக்கு. அவனுக்கு வந்து டெக்ளேர் பண்ணுற ஆண்டவர் தோல்வி அவனுக்கு உண்டு. அவன் ரிசல்ட் வந்து என்ன? தோல்வி. உங்களுக்கு எனக்கும் என்ன நியமிக்கப்பட்டிருக்குன்னா வெற்றி நியமிக்கப்பட்டிருக்கிறது. லேலூயா. அதை நம்ம சொல்லணும். எனக்கு யோசேப்பின் வாழ்க்கையிலே குழியில் போடுறது, யோசேப்பின் வாழ்க்கையில் 20 காசுக்கு விற்கிறது, யோசேப்பு சிறைச்சாலில் இருக்கிறது, இது எல்லாம் என்னென்னா தோல்வி அல்ல, வெற்றியை நோக்கி கர்த்தரை நடத்தி கொண்டு வந்த வழிகள். அங்கே சிறைச்சால் இருந்த அவனைத்தான் கர்த்தர் எகிப்துக்கு அதிபதியாக உயர்த்தினார். ஒன்றை கவனிங்க, தேவனுடைய பிள்ளைகளுக்கு வரும் சில சிறையிருப்புகள், சில காரியங்கள், இவைகள் எல்லாம் நிரந்தரமானது அல்ல என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். தேவன் யோபுக்கு வந்த சோதனை நிரந்தரமானதல்ல, தாவீதுக்கு வந்த சோதனை நிரந்தரமானதல்ல. இப்போ நம்முடைய வாழ்க்கையில் எது நிரந்தரம்னா வெற்றி தான் நமக்கு நிரந்தரம் என்பதை நாம் முதலாவது அறிந்து கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஏன்னா கண்மான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் யோவான் சுவிசேஷத்தை படித்து பார்த்தீங்கன்னா இயேசு அப்புறம் போகிறது போல காண்பித்தாராம். கவனிச்சிங்களா? இயேசு அப்புறம் போகிறவர்கள் போல காண்பித்தார். அப்புறம் போகிற மாதிரி காண்பிக்கிறார் ஒழிய அவர் அப்புறம் போகிற தேவன் அல்ல. இயேசு கிறிஸ்து சிசிலிட்டு போகிற மாதிரி காமிக்கிறார், ஆனால் போகலை. கூட கூட என்ன செய்ய அன்னைக்கு இருந்தார். நம்முடைய வாழ்க்கையில் தோல்விகள் அப்படி கிராஸ் பண்ணும், அது தோல்வி நமக்கல்ல, அந்த தோல்வியை வெற்றியாய் மாற்றுகிற கர்த்தர் நம்மளுக்குள் இருக்கிறதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். என கண்மணி தேவனுடைய பிள்ளையிலே ஒன்று அறிஞ்சு கொள்க, நமக்கு கர்த்தர் வெற்றியை வாக்கு பண்ணியிருக்கிறார், சாத்தானுக்கு தோல்வியை கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கிறார். இதை நீங்கள் அறிஞ்சு கொள்ளணும். இன்றைக்கி அநேக ஊழியர்கள் கூட தங்கள் ஊழியத்தில் ஏற்படுகிற ஒரு தீர்மானம் எடுக்காங்க, இந்த தீர்மானத்தை அவர்களால் கடைசி வரை கொண்டு போக முடியல, அந்த தீர்மானம் அவர்கள் வாழ்க்கையில் குலைக்கப்படுகிறது, உடனே சோர்ந்து போயிருந்தாங்க. சோர்ந்து போக வேண்டியவர்கள் நாம் அல்ல, தேவன் எனக்கு வெற்றி வைத்திருக்கிறார், நிச்சயமாக கர்த்தர் எனக்கு கொடுத்த தீர்மானத்திலே நான் வெற்றியாய் வாழ்வேன் என்று நினைக்கும் போது பரிசுத்தாயினவர் நமக்கு அப்படிப்பட்ட கிருபைகளை தந்து நம்மை வெற்றிவாக சொல்வதற்கு நல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அடுத்து கவனிங்க, அடுத்த ஒரு காரியம் சொல்ல பாருங்கள். அதனால் முதல் சொன்னேன், சாத்தான் வந்து மத்திய ஆகாயத்தில் இருக்கிறான், நாம் அவனை விட உயர்ந்த இடத்தில் இருக்கிறோம் சொன்னேன். ரெண்டாவது சாத்தான் ஊர்ந்து போகக்கூடியவன், சர்ப்பமும் தேள் ஊர்ந்து போகக்கூடியது, நாம் அதிவேகமாக செயல்படக்கூடியவர்கள் என்று சொன்னேன். மூன்றாவது அவனுக்கு தோல்வி நியமிக்கப்பட்டிருக்கிறது, நமக்கு வெற்றி நியமிக்கப்பட்டிருக்கிறது. நாலாவது ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன், நல்லா கவனிங்க. அவனுக்கு அதிகாரம் உண்டு, நல்லா கவனிக்கணும், அவனுக்கு அதிகாரம் உண்டு. தான் சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கும் சாத்தானின் சகல வல்லமையும், அப்படின்னு வல்லமை இருக்குது. ஆனால் சாத்தானுக்கு வல்லமை உண்டு, கொஞ்சம் வல்லமை உண்டு, அவனுடைய வல்லமைக்கு அளவு இருக்கிறது. ஆனால் நமக்கு அவன் வல்லமை மேற்கொள்வதற்கு கர்த்தர் அதிகாரத்தை கொடுத்துருக்கிறார். அவன்கிட்ட வல்லமை இருக்குது, உண்மை. ஆனால் வல்லமை மேற்கொள்ள அதிகாரம் நம்மகிட்ட கொடுத்துருக்கார், தேவனுடைய பிள்ளைகளுடைய கரங்களிலே கொடுத்துருக்கிறார் அந்த வல்லமை மேற்கொள்வதற்கு. இயேசு நாமத்தில் போ என்று நாம் சொன்னால் அசுத்தாவின் கிரியைகள் அழிக்கப்படும். வல்லமை அவனுக்கு இருக்கு இல்லைன்னு சொல்லலை, ஆனால் தேவன் வல்லையை மேற்கொள்வதற்கு அதிகாரத்தை நமக்குள்ள கொடுத்துருக்கிறாரு. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ள ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படிக்கு அதிகாரத்தை கொடுத்துருக்கிறார். கண்மான தேவனுடைய பிள்ளைகளே, பயப்படாதீங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் ஊழியத்திலே வெற்றியை தேவன் தருவார், உங்கள் குடும்பத்திலே வெற்றியை தருவார், உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் வெற்றியை தருவார், இங்கே பிள்ளைகள் செய்கிற தொழிலை கர்த்தர் வெற்றியை தருவார். நீங்கள் இதை அறிந்து கொள்ளுங்கள், தேவன் என்னை பிசாசுடைய உயர்ந்த இடத்தில் வைத்திருக்கிறார் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஆண்டவர் நிச்சயமாக இந்த வெளிச்சத்தின்படி உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் ஜெபம் பண்ணுகிறேன். எங்களை அளவுக்கும் அதிகமாக நேசிக்கும் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல வேலைக்காக உங்கள் சமூகத்தை வருகிறோம். வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு மக்களையும் கர்த்தர் ஆசீர்வதியும், சாத்தானை ஜெயித்து உங்கள் நாமத்தில் வெற்றியை சுதந்திருக்கிற கிருபையை பிள்ளைகளுக்கு தாரும். அந்தவரை நிகழ்ச்சியை பார்க்குற ஒவ்வொருவரையும் என் பரிசுத்தவர் ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறேன். இயேசு நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென். ஆண்டவருடைய பரிசுத்தம் மையப்படுவதாக. இந்த ஊழியத்தின் மூலம் ஆசீர்வதிக்கப்பட்ட மக்கள் அநேகர், நீங்கள் இந்த ஊழியத்துக்கு உதவி செய்ய வேண்டும் என்று விரும்பினால் உங்கள் காணிக்கைகளை அனுப்ப வேண்டிய முகவரி: போதகர் எல்ஏ ஞானராஜ், மேசியா நகர், ஏசிஏ சபை, உப்பத்தூர் போஸ்ட், சாத்தூர் தாலுகா, விருநகர் மாவட்டம். ஒருவேளை நீங்கள் வங்கி மூலமாக உங்கள் காணிக்கை அனுப்ப வேண்டுமானால் நாங்கள் சொல்லுகிறோம், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, சாத்தூர் பிரான்ச், அக்கௌண்ட் நம்பர்
31 93 சைபர் 22 38 93 ஐஎஃப்எஸ்சி கோட் SBIN00009 இந்த ஊழியத்தை காணிக்கையினால் தாங்குங்கள். கர்த்தர் உங்களை அபிரதமாய் ஆசீர்வதிப்பார். ஆமென்.